உமது வசனம் என்னுடைய பாதத்திற்கு வெளிச்சம் எனும் இந்த தின தியானத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்கப் போவது செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:1 தியானிக்கப் போகிறோம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் செய்தியை நாம் கேட்போம். செப்பனியா 3:1, இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்திற்கு ஐயோ. என்னங்க நகரத்துக்கு ஐயோன்னு வருது? இதுல என்னங்க கர்த்தர் நமக்கு பேச போறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? போறங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவான போதனையை இன்று வைத்துள்ளார். இந்த நகரம் எந்த நகரம் அப்படின்னா எருசலேம் என்று சொல்வார்கள். நாமே அந்த எருசலேம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இடுக்கன் செய்து, இடுக்கன் செய்துனா என்ன? இடுக்கன் செய்யும் நகரத்தை சிட்டி ஆஃப் அப்ரஸர்ஸ் அப்படின்னு வருது. அதாவது ஒருவரை வளர விடாமல் அல்லது அவர்களுடைய எண்ணங்களை சொல்ல விடாமல் அவர்களை முற்றிலுமாக ஒடுக்குவது, இதுதான் இடுக்கன் செய்வது. ஏதாவது கஷ்டம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் சொல்ல விடாமல், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வெளிப்பாடுகளை சொல்ல விடாமல் தடுப்பது. திருச்சபையில் இது நடக்குதா? இப்போ நடக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு இது சொல்றாரு. எப்பொழுதும் இடுக்கன் செய்யாதிருங்கள். நீங்கள் இடுக்கன் செய்தால் ஊத்தையும் அழுக்குமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு ஊத்தையும் அழுக்குமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட திருச்சபை மக்களே, உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஒரு பெரிய செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். இடுக்கன் செய்யாதிருங்கள். எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவித்து போடாதிருங்கள். எந்த ஒரு ஆவியின் வரத்தையும் அவித்து போடாதிருங்கள். கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தால் அதை நீங்கள் அசட்டை செய்யாதிருங்கள். இதுவே திருச்சபைக்கு இன்று கர்த்தர் கொடுக்கும் செய்தி.